மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. வியாபார காந்தம் அப்படின்னா தெரியுமா? அதாங்க பிசினஸ் மேக்னட். அந்த டேர்முக்கு உண்மையான அர்த்தம் யாருக்குன்னா நம்ம முகேஷ் அம்பானியே சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் ஃபார்ம் அவுட்லேயே இருக்க மாட்டாரு, எப்போதுமே ஃபார்ம்லேயே இருக்காரு. அப்படியே ஃபார்ம் அவுட் கொஞ்சம் ஆனாலும் அப்படியே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே வந்துடுறாரு. அவருடைய பலமே அதுதான் போல, அந்த அளவுக்கு செயல்பட்டே இருக்காரு. உதாரணத்துக்கு அரசியல்ல கலைஞர், சினிமாவில் ரஜினிகாந்த், இசைக்கு ஏஆர் ரஹ்மான், கிரிக்கெட்டுக்கு சச்சின், அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸுக்கு முகேஷ் அம்பானி. சரி, முகேஷ் அம்பானி ஏன் பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு பார்த்தா அதுக்கான காரணமாக வர்றது வைகாம் 18+ ஜியோ சினிமா. அது எப்படி நீங்க கேட்கலாம், அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்திய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ சினிமான்னு சொல்லலாம். அந்த ஜியோ சினிமா ஆப் எந்த அளவுக்கு கடந்த ஒரு மாசமா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கான காரணம் இந்த ஐபிஎல். அந்த ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கரெக்டான டைம்ல டார்கெட் பண்ணி ஒரே போடா போட்டாரு முகேஷ் அம்பானி. இப்போ ஐபிஎல் உடைய டிஜிட்டல் மீடியா ரைட்ஸ் வந்து வயக்காம் 18 கிட்ட தான் இருக்கு. ஸோ 2023 2027 வரைக்கும் இந்த 5 வருஷ டீலை வந்து அப்படியே முடிச்சிட்டாங்க வயக்காம் 18. அவங்களுடைய இந்த ஓடிடி தளம்னு சொல்லப்படுற அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சொல்லப்படுற அந்த ஜியோ சினிமா ஆப்ல தான் இனிமே வரப்போற ஐபிஎல் நம்ம பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு மட்டுமே 2.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க வயக்காம் 18. அப்படி பார்த்தா இந்திய ரூபாய் மதிப்பு படி 23,758 கோடி ரூபாய் செலவே இவ்வளோன்னா வரவு எப்படி இருக்கும்? அங்கதான் முகேஷ் அம்பானியோட மூளை செயல்படுது. ஸோ இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுது. எஸ், இனிமே நம்ம ஜியோ சினிமா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நாம காசு கட்டி ஆகணும், அது வந்து கன்ஃபார்ம். இது ஐபிஎலுக்கு மட்டும் நான் சொல்லலை, இனிமே வரப்போற நிறைய விஷயங்களுக்கு இப்படி நடக்க போகுது. அதாவது இதோடைய ஒரு மூலக்கருவாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2023 தான். இந்த ஐபிஎல் 2023 ஜியோ சினிமாவில் பார்க்க வச்சுட்டாங்க, பழக்கப்படுத்திட்டாங்க. இப்போ ஜியோ சினிமா ஒரு லைஃபோட, டெய்லி லைஃபோட ஒரு ஒன்றிணைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஜியோ சினிமாவுடைய அந்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல பல டிஃப்ரெண்டான கேமரா ஆங்கிளில் வந்து அந்த நம்ம வீடியோவை பார்க்கலாம், பல லாங்குவேஜஸ்ல வருது, இதை தாண்டி 4K ரெசல்யூஷன்ல சூப்பராக வருது. ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே இருக்கு இந்த ஜியோ சினிமாவில் ஐபிஎல் பார்க்கறது, அதனால ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இதோடைய அடுத்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி செயல்படுறது. அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார்லாம் இருக்குதுல்ல, அந்த அளவுக்கு இப்போ ஓடிடி தளமா ஜியோ சினிமா வரப்போகுது. எஸ், சந்தா நாம கட்டியாகணும். சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். இனிமே அதுக்கு இப்போ 3 திட்டத்தை கொண்டு வர போறாங்க. இப்போ அதன் ஒரு பகுதியை தான் ஜியோ சினிமா ஹாலிவுட் மூவிஸை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. வார்னர் பிரதர்ஸ் மூவிஸ்லாம் இனிமே நம்ம ஜியோ சினிமாவில் பார்க்கலாம். ஸோ வைகாம் 18 வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரிக்கும் ஒரு மிகப்பெரிய டீல் போயிருக்கு. அதே சமயத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் வார்னர் பிரதர்ஸோடைய டிஸ்கவரியோடைய அந்த டீல் முடிவுக்கு வந்திருக்கு. இதனால கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ஹாரி பாட்டர் சீரீஸ், ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் மற்றும் தி லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்ற மாதிரியான சீரீஸ்லாம் இனிமே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வரப்போறது இல்லை. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜியோ சினிமா, அப்படியே வார்னர் பிரதர்ஸோட ஒரு மிகப்பெரிய டீலை போட்டாங்க. இனிமே வார்னர் பிரதர்ஸ் மூவிஸ் எல்லாமே ஜியோ சினிமால தான் வரப்போகுது. வார்னர் பிரதர்ஸ் மூவி இன்னும் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து ஜியோ சினிமாவில் வரப்போகுது. எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற சில திரைப்படங்களை செலக்ட் பண்ணி ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓ ஒரிஜினல், மேக்ஸ் ஒரிஜினல் மற்றும் வார்னர் பிரதர்ஸ் டெலிவிஷன் சீரீஸுடைய இந்திய ஒளிபரப்பு நேரம் அமெரிக்க பிரீமியர் நேரங்களோட ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த விஷயத்துக்கெல்லாம் மூல காரணமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே அந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் தாங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வச்சாங்கல்ல, அதுவே மிகப்பெரிய அட்டெம்ப்ட், உண்மையில பாராட்டப்பட விஷயமா இருக்கு. அது வந்து இந்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆக்கிரமிக்கிறது, அதுதான் ஜியோவோடைய அதாவது அம்பானியுடைய ஸ்டைலாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிஃபா வேர்ல்டு கப்பை ஃப்ரீயாக ஒளிபரப்பு பண்ணாங்க, அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் கொஞ்சம் தூரம் தான், ஆனால் ஃபிஃபா இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு கப்லாம் வரும்போது நிறைய இந்திய மக்கள்லாம் பார்ப்பாங்க. சரி, அங்கே ஒரு பிரேக்கா, அதுக்கப்புறமா டபிள்யூபிஎல வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க, இப்போ ஐபிஎல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நல்லாவே மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செயல்படுறாங்க. அங்கே தான் இப்போது ரிலையன்ஸ் வந்து நிற்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மக்கள் மனசில்
ஃப்ரீன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, இலவசமாக பார்க்க வச்சிட்டாங்கல்ல, இப்போ நமக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வரப்போகிறது வந்து காசு கொடுத்து பார்க்க வச்சுருவாங்க, எப்படியும் அதுதான் நடக்க போகுது, அதோடைய விளைவு தான் இந்த மிகப்பெரிய டீலே. எப்போதுமே முகேஷ் அம்பானியுடைய வியாபார தந்திரன்றது ஒரு வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு 501 ரூபாய்க்கு நான் செல்ஃபோன் தரேன் அப்படின்னு அறிவிச்சார், அது எல்லோருமே சிரித்தாங்க, சக்ஸஸ் ஆச்சு. முகேஷ் அம்பானி மொதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா போஸ்ட் கார்டை விட இமெயில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்க போகுது அப்படின்னாங்க. எல்லோருமே சிரித்தாங்க, அது இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து இலவசம்னு சொல்லி இப்போ உள்ளே வந்திருக்காங்க, இப்போ நம்ம காசு கட்டி ஆகணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ரூபாய்க்கு ஹாலிவுட் மூவியை பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ கூட சில பேர் சிரிப்பாங்க, ஆனால் அது கூடி சீக்கிரம் வந்துடும், அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே. சரி, இந்த ஜியோ சினிமாவுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஆல் கண்டென்ட் ஆன் எனி டிவைஸ் இன் தி ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்றாங்க. அதாவது 4K ரெசல்யூஷனில் நம்ம வீடியோவை பார்க்கலாம், குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஜியோ சினிமா. அதன்படி பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வரப்போகுது அப்படின்னா, 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் 1 டெய்லி, கோல்ட் மற்றும் பிளாட்டினம். இந்த டெய்லி பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 டிவைஸில் ஜியோ சினிமா கண்டென்ட்ஸை பார்க்க 29 ரூபாய் அறிமுக சேவையாக இருக்குது. அதன்படி 93% டிஸ்கவுண்டோட வெறும் 2 ரூபாய்க்கு பார்க்கலாம். அடுத்ததாக கோல்டு பிளான் அப்படின்றது, 3 மாதத்துக்கு 2 டிவைஸில் ஜியோ சினிமா கண்டென்ட்ஸை பார்க்க 299 ரூபாய் செலவாகும். இதுதான் அறிமுக சேவை. ஆனால் அவங்க 67% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்படி பார்த்தா 99 ரூபாய்க்கு நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக வருதான் பிளாட்டினம் பிளான். இதில் நீங்கள் 4 டிவைஸில் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் ஜியோ சினிமா கண்டென்ட்ஸை பார்க்க முடியும். இதோடைய கட்டண விலை 1199 ரூபாய். இந்த திட்டத்துக்கு அறிமுக சேவையை 50% தள்ளுபடியோட 599 ரூபாய்க்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜியோவுடைய 3 பிளான். கன்ஃபார்மாக ஜியோன்றது ஒரு மிகப்பெரிய ஓடிடி தளமாக வரப்போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடியோட இவங்க போட்டி போட போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சவாலாக தான் இருக்க போகிறாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ஜியோ சினிமாவுடைய பிளான் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.